ஹாய் எம்எஸ் ஹாய் யூடியூப் சேனல் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஏற்கனவே நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மிக்க நன்றி. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவலை ஷேர் பண்ண போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, TNPSC-யோடைய குரூப் 4-ஓடைய ரெக்யூர்மெண்ட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. கடந்த 29ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின தகவலை நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்ன தேவைகள், எப்படி அப்ளை பண்ணுங்கிற எல்லா விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது, தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் TNPSC வந்து ஒரு குரூப் 4 வந்து வேலைவாய்ப்பை வந்து 2024 ஜனவரியில் மந்த் எண்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த TNPSC-யோடைய ஆட்சேர்ப்பு ஆன்லைன் முறையை விண்ணப்பங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா இசேவை மையங்களையுமே அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வீட்டிலிருந்தே லேப்டாப் மூலமாக பண்ணிக்கலாம். இல்லைன்னா அருகில் உள்ள பொது இசேவை மையம் மூலமாக கண்டிப்பாக நீங்கள் உங்களோட குவாலிஃபிகேஷன், உங்களுடைய ஏஜ் ப்ரூஃப் எல்லாமே வச்சு அந்த குரூப்புக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இந்த குரூப் 4-ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6244 காலி பணியிடங்கள் வந்து தேர்வு செய்ய போகிறாங்க. இந்த 6244 ஜாப் வந்து எல்லாருக்குமே ஃபில் பண்ண போகிறாங்க. ரெக்யூர்மெண்ட் வந்து 6244, பட் எவ்வளோ அப்ளிகேஷன் எப்படி ஃபில்டர் பண்ண போகிறாங்க தகவலை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த காலி பணியிடங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிராம நிர்வாக அலுவலர், அதாவது வில்லேஜ் அசிஸ்டண்ட் ஆஃபீஸர் VAO, டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, அதே மாதிரி பில் கலெக்டர், வன காப்பாளர், வன கண்காணிப்பாளர் மற்றும் டிரைவர், தனி உதவியாளர், எல்லா பணியிடங்களுமே தமிழ்நாடு வேலைகளை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே கவர் பண்ணுறாங்க. தமிழ்நாடு வேலைவாய்ப்பில் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியிருந்தால் இன்னும் பெட்டராக உங்களால் வந்து இந்த ஜாபை வாங்கிக்கொள்ள முடியும். விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா 31/2024 ஆன்லைன் மூலமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த பதிவு வந்து எப்போ லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ நடந்துட்டுருக்க February 28 அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. இந்த TNPSC-யோடைய கொடுக்கப்பட்டுள்ள பதவிகளுக்கு தகுதியான வேலையாட்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாங்க. அதற்கு என்னென்ன தேவைகள், இது எப்படி தேர்வு நடத்த போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் TNPSC-யோடைய குரூப்பில் ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கு இது தெரியும். புதுசாக பண்ணுறவங்க நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இதை அப்ளை பண்ணிக்கிங்க. தெரியாதவங்க தவறாக பண்ணிடாதீங்க, தெரிஞ்சவங்களை கேட்டு பண்ணுங்கள். இல்லைனா உங்கள் ஊர்லேயோ, உங்கள் தாலுக்காவிலையோ, உங்கள் வில்லேஜ்லேயோ இசேவை மையம் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டால் பெட்டராக வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் 75,900 ஆரம்பித்து சம்பளம் வந்து மினிமம் வந்து 18,500 வரைக்கும் நிர்ணயிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி TNPSC-யோடைய குரூப் 4-உடைய குவாலிஃபிகேஷன், குரூப் எக்ஸாமுடைய அப்ளை எல்லாமே உங்களுக்கு இப்போ ஆன்லைனில் தகவலை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 TNPSC-யோடைய குரூப் 4-ல் தமிழ்நாடு பொது சேவை ஆணையம் TNPSC தான் வந்து இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. வேலைவாய்ப்போட வகை பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு கவர்மெண்ட் ஜாபு. தேர்வு வந்து பார்த்திங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். பணிகள் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன், விஓஓ, விஓ அசிஸ்டண்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, டிரைவர், வன காப்பாளர், வன கண்காணிப்பு, இந்த மாதிரி நிறையா வந்து கேட்டகரிஸ் உள்ளே இருக்குது. மொத்த காலி பணியிடங்கள் 6244. இது ஃபுல்லாகவே தமிழ்நாட்டில் கவர் பண்ணுறாங்க. 30ஆம் தேதி அன்றைக்கி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகி வர 28-ஓட முடியுது. எக்ஸாம் நடைபெறும் நாள் 9/6/2024, அதாவது ஜூன் மாதம். அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, நீங்கள் கவனமாக அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கிங்க. இதில் வந்து கல்வி தகுதி, வயது வரம்பு தகுதி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4-ஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th இருந்தால் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி ஏஜ் வந்து 32 இருந்தால் பெட்டராக இருக்கும். குறைந்தபட்ச கல்வி தகுதிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொது கல்வி தகுதி, அதாவது பொது கல்வி தகுதிங்கிறது ஒரு 8th to 10th இருக்கணும். டிகிரி டிப்ளமோ படிச்சிருந்தால் இன்னும் பெட்டர். அரசு தொழில்நுட்ப பிரிவில் ஏதாவது படிச்சிருந்தால் அதை விட இன்னும் பெட்டராக இருக்கும். TNPSC பொறுத்த வரைக்கும் டிரைவர் கேட்டகிரிங்கிறப்ப நீங்கள் பக்காவாக வந்து லைசன்ஸ், பேட்ச் இதெல்லாமே வச்சுருந்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு கன்ஃபார்மாக அப்ளை பண்ணால் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குங்க. July 1, 2024 நிலவரப்படி கிராம நிர்வாக அலுவலர், வன காவலர், ஓட்டுநர் உரிமம் பெற்ற வன காவலர், இவங்க எல்லாருக்குமே வயது தகுதி பார்த்தீங்கன்னா 18 to 32 போகாமல் இருக்கணும். 18 உள்ளே வந்துடணும், 32 தாண்டாமல் இருக்கணும். ஒவ்வொரு பதவிக்குமே TNPSC-யோட குரூப்பில் டீட்டெயில்ஸ் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். நான் அந்த லிங்க் உங்களுக்கு லிங்க் அப்படியே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். TNPSC-யை பொறுத்த வரைக்கும் நிறையா யூடியூப்பில் வந்து நிறையா வீடியோங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எல்லாத்துலேயுமே எது உங்களுக்கு
தேவை அப்படிங்கிற விஷயத்த ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து அப்ளை பண்ண பாருங்கள். இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், வேலைவாய்ப்பு அப்படின்னு உடனே நம்ம எடுத்து பார்க்க வேண்டிய முதல் முக்கியமான மூன்று விஷயங்கள், நமக்கு அது தகுதியான வேலையா, நம்ம அதை அப்ளை பண்ணக்கூடிய பர்சனாக, அதை நம்ம அப்ளை பண்ணால் நமக்கு என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் இருந்து நம்ம அதில் ஜெயிக்க முடியும், இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு தான் அப்ளை பண்ணணும். மொத்தமாக அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதி வேஸ்ட் பண்ண வேண்டாம். டிஎன் குரூப் ஃபோர் வர்றது வரைக்கும் ஃபஸ்ட்டு 2024 ஆரம்பிச்சிக்கனால கவனமாக ஃபில் பண்ணி அழகாக வந்து எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இதில் அப்ளை பண்ணுறதுக்கான டிஃபிகல்ட்டி இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள். டிஎன்பிஎஸ்சியை ஏற்கனவே அப்ளை பண்ணி எழுதுனவங்களும் சரி, அதில் குரூப்பில் ஜெயிச்சு வேலைக்கு போகவும் சரி, முடிஞ்ச வரைக்கும் அவங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம். அதேமாதிரி நிறையா டியூட்டோரியல் சென்ட்ரு சர்வீஸ் சென்டரில் வந்து இது மாதிரி நாங்கள் சொல்லித்தரோம், உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் சரியானதான்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஒர்க்கை வந்து பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலேருந்தே படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பழைய 6th, 7th, 8th, 9th, 10th புக்கை வச்சு ரெஃபர் பண்ணலாம். இல்லை புக்கு கடையில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ஸில் வந்து விஓன்னு சொல்லி ஒரு புக்கே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் வந்து எவ்வளோ எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்களோ அதெல்லாம் ஒரு டோட்டலாக எடுத்து அதை ஒரு புக்காக எடுத்து அதிலேருந்து சம்மரிஸ் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்காதுங்க. முயற்சி அப்படிங்கிற விஷயம் இருந்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுக்கக்கூடிய இலக்கை கண்டிப்பாக ரீச் பண்ண முடியும். ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு முயற்சி தானே தவிர முழுமையாக வந்து கிடைக்கும்னு எதிர்பார்க்கறது நம்ம கையில் இல்லை. நம்ம செய்ய வேண்டியதை ஃபுல்ஃபில்லாக செஞ்சுட்டா கண்டிப்பாக ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். டிஎன்பிஎஸ்சியில் நோட்டிஃபிகேஷன் வெப்சைட்டு என்னென்ன ஜாப் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தா நீங்கள் லிங்கை பார்த்துக்கலாம், இல்லை ஓப்பன் போர்ட்டல்லையும் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். முக்கியமான இன்ஃபர்மேஷன், டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய தகவல் எல்லாமே சரியானதாக இருக்கணும். உங்கள் கிட்டே எல்லா சர்டிஃபிகேட்டும் ஒரிஜினலும் ஜெராக்ஸும் கண்டிப்பாக இருக்கணும். ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் லாகின் பண்ணி யூஸ்டு பாஸ்வேர்டு வச்சுருக்கவங்க ஈஸியாக அப்ளை பண்ணலாம். புதுசாக வர்றவங்க முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சவங்ககிட்ட கேட் பண்ணுங்கள், இல்லைனா புதுசை மூலமாக உதவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த ஆன்லைன் பதிவு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.